ஆமா தோடர் குறிப்பாக ஊடகவியாளர் ரெட் பிக்ஸை சார்ந்த ஃபிலிக்ஸ் தோடர் அவர்களை ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக மதத்தை கேவலப்படுத்தக்கூடிய விதமாக பேசியிருக்கிறார். இதற்கு மேற்பதினெழுக்கம் அறிக்கை விட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு வார்த்தை ஜனநாயக ரீதியாக பேசினாலே எங்களுக்கு கைது செய்யக்கூடிய இதே அரசு ஒரு தோழரை மதம் சார்ந்து திட்டியிருக்கிறாங்க, ஒரு ஊடகவியாளரை கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆனால் அரசு கைது செய்ய மாட்டேங்கிறது என்றால் அரசு சொல்லிதான் அர்ஜுன் சம்பத் பேசினாரா என்ற கேள்வி எழுகிறது. காவல்துறையுடைய ஒப்புதல் அடிப்படையில் தான் அர்ஜுன் சம்பத் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக இஸ்லாம் மதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எதிராக பேசுகிறார்களா என்ற குற்றச்சாட்டை வைக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை எப்படி நீதி கிடைக்க வேண்டும்னா அவரை கைது செய்வது மூலமா தான் தமிழக மக்களுக்காக காவல்துறையாகவும் தமிழக அரசு மக்களுக்காக அரசாக இருக்குது என்பதை நாங்கள் நம்புவோம். உடனடியாக இந்த தேச விரோத சக்தியான அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தொடர் பாஜகவுடைய அரசியலே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தனிநபர் தாக்குதல் மட்டும் தான் நடத்துவாங்க. ஏன்னா எப்போ பண்ணுவாங்க, ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு கேள்வி உங்களுக்கு தெரியாத கேள்வி கேட்கும் போதோ அது எப்படி ஆகணும்னா வெக்ஸ் ஆகி அப்படியே நம்ம நின்றுறது. இது என்பது பார்ப்பனிய புத்தி கொண்ட, ஏன்னா ஒரு மிக்ஸ்ன்னு சொல்லிட்டாரு ஆரியர் தமிழர் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஆரியர்களுக்கு இந்த பூணூல் போட்டவர்களுக்கு இந்த மந்திரவாதிப்பவர்களுக்கு அது சொல்கிறவங்களுக்கு எல்லாமே சுய புத்தி என்பது கிடையாது. வெறும் குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. அவரை ஒரு பொருட்டாளம் கருத வேண்டாம், மக்களை அவரை புறக்கணிக்க வேண்டும் என்ற முழக்கத்தை நாங்கள் வைக்கிறோம்.